सर्वविघ्नहरं देवं सर्वविघ्नविवर्जितं सर्वसिद्धिप्रदादारं वन्देऽहं गणनायकं मूषिकवाहनमोदहस्तशामलकर्णविलम्बिरशुद्ध वामनरूपमहेश्वरपुत्रविघ्नविनायकपादनमस्ते वेहेल्वेल् मुरुहा ட்ரிவேல் முருகனுக்கரகரோகரா. புதிகம் நேர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசிபல நிகழ்ச்சி, உங்கள் ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷகலாரத்ன மகேஷையர். ஒவ்வொரு நாளும் இந்த விடியலும் பொழுது நல்ல விஷயங்களை கேட்குறதுல மற்றற்ற மகிழ்ச்சியாக நமக்கு இருந்துட்டுருக்கு. அதுவும் பிரத்யேகமாக பார்த்துட்டா உங்கள் ராசி நட்சத்திர பலன். இன்றைக்கி நாள் நன்னா இருக்குது, நல்லா இல்லை. நன்னா இருந்தால் ஒரு காரியத்தை ப்ரொசீட் பண்ணும், நல்லா இல்லைன்னா சரி அந்த காரியத்தை நான் வந்து இயங்குறது கிடையாது. எனக்கு வந்து தெய்வீக வழிபாடு என்ன, இன்றைக்கி உண்டான எண்கள் என்ன, இந்த மாதிரி பல்வேறு விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுட்டுருக்கீங்க. இது உங்களுக்கு ஒரு பெரிய பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்ச்சியாக இருந்துட்டுருக்கும். நிறைய நபர்கள் பார்த்துட்டல அப்படின்னு சொன்னால் சின்ன சின்ன விஷயங்களை அவங்க பண்ணி உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை கொடுக்குறது. அதெல்லாம் ஆன்மீக டிப்ஸில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். சரி, இன்றைய தினத்தில் நம்ம வந்து நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வரக்கூடிய 23 பௌர்ணமி அன்று மகா சண்டி ஜபம், அஷ்டலக்ஷ்மி ஜபமும் சேர்ந்து கமலாத்மிக அர்ச்சனையோடு சேர்ந்து நம்ம வந்து பண்ண போகிறோம். அந்த பூஜையில் நீங்களும் பங்கேற்கணும். உலக நலன் வேண்டி, எல்லாத்துக்கும் செல்வ செழிப்பு வேண்டி உங்கள் பூஜையில் வந்து நீங்களும் பங்கேற்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம். 739-739-4829 தொடர்பு கொள்ளுங்கள். ஆன்லைனில் முருகாசேஸ் யூடியூப் சேனலில் நீங்கள் இல்லத்தில் இருந்தபடியே இந்த நிகழ்ச்சியை வந்து நீங்கள் ரொம்ப அழகாக பார்க்கலாம். இந்த மந்திரத்தை கேட்குறதே அவ்வளோ புண்ணியம் அப்படின்னு சொல்லுவாள். சண்டி பாராயணத்துக்கு அவ்வளோ சக்தி இருக்குது. அதில் வந்து 13 அத்தியாயங்கள் இருக்குது. அதில் மிகப்பெரிய பேரதிர்வுகளை கொண்ட ஒரு மந்திரம் தான் சண்டி பாராயணம். சரி, இன்றைய தினத்தில் நம்ம வந்து நாள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ஆன்மீக டிப்ஸ். ஆன்மீக டிப்ஸில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய அற்புதமான விஷயம், சார் எங்கள் வீட்டில் வந்து பார்த்துட்டேன்னா எல்லாம் நல்லா இருக்குது, ஆனால் மனசில் ஏதோ ஒரு நிம்மதி கம்மியாக இருந்துட்டுருக்கு, ஏதோ ஒரு நோய் வந்து எங்களை வந்து உபாதைகள் படுத்திகிட்டே இருக்குமாட்டிருக்கு, நாங்கள் மாத்திரைக்கே நிறையா செலவு பண்ணிகிட்டு இருக்கோம், நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு வருத்தப்பட்டுருக்கோம், வீட்டில் ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் கிடைக்கிறதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டுருக்கோம். நரசிம்மருக்கு வந்து சனிக்கிழமை பானகம் வச்சு நிவேத்தியம் பண்ணுங்கள், வீட்டில் இருக்கிற எல்லாத்துக்கும் கொடுங்க. நரசிம்மர் ரொம்ப சக்தி வாய்ந்த சுவாமி. அதே மாதிரி நரசிம்மருக்கு வந்து பானக நிவேத்தியம் பண்ணி எல்லாத்துக்கும் கொடுக்கறது உன்னதமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். நரசிங்கரை மனசார பிரார்த்தனை பண்ணும்போது உடம்பில் இருக்கக்கூடிய நோய் நொடிகள், அதே சமயத்தில் பார்த்துட்டுலாம் மனசில் ஒரு தைரியம் கிடைக்கும். மனது தைரியம் கிடச்சதுனால எல்லா விஷயத்துலையும் பாசிட்டிவாக இருந்துட்டுருக்கோம். சரி, இன்றைய தினத்தில் ஆன்மீக டிப்ஸ் பார்த்தோம் இல்லையா, நாள் எப்படி இருக்குது, பஞ்சாங்க குறிப்புகள் என்ன சொல்கிறது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு குட்டி ஸ்டோரி. ரெண்டு நாட்டு யானை, ஒரு நாடு பார்த்துட்டல அப்படின்னு சொன்னால் ஆப்பிரிக்கா யானையாக இருக்கும், இன்னொரு நாடு பார்த்துட்டல நம்ம ஊர் யானையாக இருக்கும். ரெண்டு நாட்டு யானையும் வித்தியாச வித்தியாசமாக பார்த்துக்கிட்டு தான், ரெண்டு பேரும் யானை தான், ஆனால் நீ வேறையாக இருக்க நான் வேறையாக இருக்க அப்படின்னு யோசிச்சுட்டு ரெண்டுமே முகத்தை பார்த்துட்டு இருந்து தான். இந்த இரண்டுமே பார்த்துட்டல அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் நேரத்தில் அது யானை அப்படிங்கிறத மறந்து ரெண்டுமே போட்டி போட்டியாக பேச ஆரம்பிச்சிருந்தான். பார்த்தியா எனக்கு தந்தம் பெருசாக இருக்குன்னு அது சொல்ல, இல்லை நான் தான் பக்கத்துக்கு லட்சணையாக இருக்கேன், ரெண்டு பேரும் போட்டு போட்டு பேசிட்டு ரெண்டு பேருமே பார்த்துட்டேன்னா ஒவ்வொரு விஷயத்தை கான்ட்ரவர்ஷியலாக சொல்லிகிட்டே போயின்னு இருக்கலாம். இந்த பேச்சு வளர்ந்து வளர்ந்து பார்த்துட்டேன்னா நான் பெருசா நீ பெருசா நான் பெருசா நீ பெருசான்னு பேச ஆரம்பிச்சிட்டா ரெண்டு பேருக்குமே குழப்பம் வந்தது. ரெண்டு பாகன்கள்கிட்ட இது சொல்லித்தான், நான் தானே பெருசு நீ தானே பெருசுன்னு. இந்த பாகன் சொன்னால் ஆமாம் நீ தான் பெருசு. கடைசியில் பாகன்கள் ரெண்டு பேருமே சண்டை போட ஆரம்பிச்சிட்டா, அப்போ யானையும் சண்டை போடுறது பாகமும் சண்டை போடுறது. சரி, இதுக்கு என்ன தீர்வு அப்படின்னு பார்க்கும்போது இதை வந்து சுவாமிகிட்ட போய் நாடலான்னு சொல்லிட்டு ரெண்டும் போய் சுவாமிகிட்ட போய் நாடு இருக்கேன். சுவாமிகிட்ட போய் நாடும்பொழுது அங்கே இருக்கக்கூடிய குருஜி சொல்கிறார், இயல்பாகவே ரெண்டு பேரும் யானை, இந்த யானையில் ஒவ்வொரு முகங்கள் கொண்ட வித்தியாசமான தன்மைகள், ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு முகங்கள் கொண்ட வித்தியாசமான தன்மைகளில் நீங்கள் இருக்கீங்க, ஆனால் இயல்பு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் யானைகள் இரண்டுமே ஒன்று தான், ஒரே ஜீவனாக ஒரே விதமான நிலையாக இந்த பிறப்பெடுத்திருக்கீங்க. ஆக இதில் வித்தியாசம் என்பது கிடையாது, தோற்றத்தில் வித்தியாசமாக இருக்கான், உள்ளே இருக்கக்கூடிய அந்த தன்மைகள் ரெண்டு பேருமே ஒன்று தான் அப்படின்னு சொல்கிறார். அதே பண்ணு இந்த யானைகள் மேலே வச்ச அன்பும் காட்டி இந்த பாகன்கள் ரெண்டு பேர் சண்டை போடுறா, ஆனால் உங்கள்கிட்ட இருக்கிற ரெண்டுமே யானை தான், இரண்டுக்குமே இரண்டு விதமான தன்மைகள் உண்டு, இதுவும் பலம் உண்டு இதுவும் பலம் வாய்ந்ததாக இருந்துருக்கு, சில தோற்ற வித்தியாசங்கள் ஏற்படுறதை தவிர வேறு எந்த வித்தியாசமும் கிடையாது அப்படின்னு சொல்லும்போது, ஆஹா சண்டேன்னு வரும்போது இதை நம்ம மறந்துட்டோமே அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டு தான். இந்த குட்டி ஸ்டோரி எதற்காக உணர்த்துறது அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப அன்பு, ரொம்ப பாசம், ரொம்ப சந்தோஷமாக வீட்டில் கணவன் மனைவியாக இருந்துட்டுருப்பா, அப்பா பிள்ளையாக இருந்துட்டுருப்பா, அம்மா பொண்ணாக இருந்துட்டுருப்பா, இவா தான் இவாளுக்குள்ளே யதார்த்த சண்டைகள் தான். அப்போது அப்பா பொண்ணு அம்மா பொண்ணுனே மறந்துடுவாள், சண்டை போட்டுட்டு நான் பேசவே மாட்டேன்னு சொல்லுவாள், அப்படிலாம் இருக்கவே இருக்காதிங்க. இயல்பாகவே அவர்கள் உங்கள் சொந்த பந்தங்கள், உங்கள் மேலே அக்கறை கொண்டவர்கள், அதனால தான் அப்படி பேசுகிறா, அதனால தான் அப்படி இருந்துட்டுருக்கா. கொஞ்சம் நேரத்தில் யார் நம்மளை இவாதானே திட்டினா இவாதானே பேசுனா நினச்சி பாருங்கள்,
எந்த விதமான பெரிய பிரச்சனைகளும் வராது. அதே சமயம் பிரச்சனை இருந்ததுன்னா 10 நிமிஷம் அது சால்வ் ஆகிடும். நான் எதுக்கு போய் அடி பண்ணணும்னு நினைக்கவே நினைக்காதீங்க. அதான் யார் உங்களுக்கு அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்கள். இந்த தினத்தில் குட்டி ஸ்டோரி ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நாள் எப்படி இருக்குங்கிறத பஞ்சாங்க குறிப்புகளில் பார்ப்போமே. 16/7/2021 ஸ்ரீபல வருஷம் ஆணி மாதம் 32 திருநாள் வெள்ளிக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் ஹஸ்தம். இன்றைய திதி சப்தமி. சந்திராஷ்டம நட்சத்திரம் சதயம் பூரட்டாதி. கும்பராசி. நல்ல நேரம் 9:15 to 10:15 வரை. ராகு காலம் 10:30 to 12 வரை. யமகண்டம் 3:30 to 4:30 வரை. இன்னும் சுபமுகூர்த்த நன்னால். அதே சமயத்தில் பார்த்துட்டு எல்லாம் இன்றைக்கி நட்சத்திர பிறந்தநாள் தேதி பிறந்தநாள் கொண்டாடுறவர்களுக்கு புது யுகம் ராசி பலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு 12 ராசிக்கு உண்டான அற்புத பலாபலன்களை இதோ பார்க்க போகிறோம். மேஷராசி என்பர்களே, நட்பு நண்பர்கள் மூலமாக நல்ல காரியத்தை சாதிக்கிறதுக்கு உண்டான அற்புதமான நாள். விடாது உழைப்பு எப்பவுமே உங்களுக்கு ஒரு உறுதுணையாக இருந்துட்டுருக்கும். விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கிறவா, அதே மாதிரி பார்த்துட்டுனா வீட்டு மேலே தோட்டங்கள்லாம் வச்சுட்டு இருக்கிறவங்க, அதே மாதிரி ஆர்கானிக் ஃபுட்டு சம்மந்தமாக கடை வச்சுட்டு இருக்கவங்க, ஆர்கானிக் சம்மந்தமான நம்ம இனிமேல் எடுத்து பண்ணணும், ஹோல்சேல் ரீட்டெயிலாக நம்ம பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவங்க அனுகூலியம் கூடி வரும். நகை சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்கிறவங்க நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடியதாக இருந்துருக்கும். நீங்கள் ரொம்ப அழகாக இன்றைக்கி பல காரியங்களை முடித்துக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். வீட்டு அருகாமையில் இருந்த பிரச்சனைகள் தீரும். பிரயாணத்தை பற்றிய சிந்தனைகள் உங்கள் மனசுக்குள்ளே தோணும். இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான 6 நிறம் வெண்மை. வழிபாட்டுக்கு உண்டான தெய்வம் பிள்ளையார் வழிபாடு, ஐயப்ப சுவாமி வழிபாடு, விசேஷ வழிபாடு மேசராசி அன்பர்களே. ரிஷபராசி நேயர்களே, அன்பும் ஆதரவும் கூடி வரத்துக்குனால் நல்ல நாள். நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் பெறுவீங்க. தெய்வீக வழிபாடு உங்களுக்கு ஒரு பெரிய துணை நிற்கக்கூடியதாக இருக்கும். சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம் கை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அதே சமயத்தில் பார்த்துட்டு அப்படின்னு சொன்னால் யதார்த்தமாக ஒரு சில விஷயங்களை உண்மை, அதாவது உண்மைன்னா உங்கள் தொழில் ரகசியங்களை மற்றவாட்ட சொல்லிக்கிறது அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. நீங்கள் சொல்ல போய் அவள் மற்றவாகிட்டையோ அல்லது உங்கள் காம்படிட்டர்ட்டையோ அதை சொல்லக்கூடிய வாய்ப்புகளும் ஏற்படுத்தி கொடுக்கும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் நம்மளுடைய அமைதியை காத்துட்டு நிறைய விஷயங்களில் செயல்பட்டதுக்கப்புறம் மற்றவாட்ட சொல்லிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான 6 நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு, வெற்றி வழிபாடு. மிதுனராசி என்பர்களே, வரவுகளுக்கு மேலே செலவுகள் அப்பப்போ இருந்துகிட்டு இருக்கும். செலவுகள் ஒரு பக்கம் இருந்தாலும் என்னடாப்பா இன்னும் சம்பாதிக்கணும், செலவாகிறதே சம்பாதிக்கணும், செலவாகிறதேங்கிற அப்பப்போ யதார்த்த வருத்தங்கள் இருக்கும். கவலைப்படாதீங்க, நீங்கள் நினச்ச காரியம் நல்லபடியாக நடக்கும். பெரிய பெரிய முயற்சிகள்லாம் எடுத்துகிட்ருக்கீங்க. 95% நடக்கிறது, 5% ஒரு பெண்டிங் ஆகுது, அது மாறும். நல்ல முன்னேற்றங்கள் வரும். வசதி வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். புதிய வாகனத்தை பற்றிய சிந்தனை உங்களுக்குள்ளே இருக்கும். நிச்சயமாக உங்கள் கை கிடைக்கும். அது பெரிய வெற்றியும் கொடுக்கும், பெரிய திருப்தியும் கொடுக்கும். யாராவது சொல்கிறது யதார்த்தமாக நம்பாதீங்க, அதில் உண்மை இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் செயல்படுத்துறது நல்ல பலன்களை கொடுக்கும். இன்றைய தினத்துக்குண்டான ஆன்மீக 2 நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சமயபுர மாரியம்மன் வழிபாடு, விசேஷ வழிபாடு இன்றைய தினம். கடகராசி என்பதுக்கு யதார்த்தமான கோபங்கள். ஒரு சில விஷயங்களில் பார்த்துட்டுனா நம்ம செய்யக்கூடிய வேலைகளில் நம்ம ஸ்பீடுக்கு வரலைன்னா கோபம் வந்துடும். வீட்டில் நம்ம எதாவது பேசணும், அவள் எதாவது பேசணுன்னா கோபம் வந்துடும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இன்றைக்கி காலை வேலைகள் இருக்கும். கணவன் மனைவிக்குள்ளே சிறு சிறு சங்கடங்கள் இருந்துட்டுருக்கும். கொஞ்சம் நேரத்தில் அது மாறிடும். அதே மாதிரி நம்ம ஏன் கோவப்பட்டோம், சே அவாட்டே ஒரு நியாயம் இருக்குல்ல அப்படிங்கிற சிந்தனைகள்லாம் மனசில் உங்களுக்கு தோணக்கூடிய வாய்ப்புகளும் இந்த தினத்தில் உண்டு. புதிய பிஸ்னஸ் பற்றிய சிந்தனைகள் இருந்துருக்கும். வியாபார அனுகூல்யமாக இருக்கும். நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். ரொம்ப நண்பராட்டம் பழகி திருப்பி உங்களுக்கே அவளுக்கு பின்னாடி பேசும்போது அது உங்களுக்கு ஒரு மன சங்கடங்களை கொடுக்கும். கடகராசி என்பர்களுக்கு இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான 1 நிறம் காவி. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குபேரர் வழிபாடு, வெற்றி வழிபாடு. சிம்மராசி என்பர்களே, அமைதியாக இருந்து பல காரியத்தை சாதிக்கிறதுக்குண்டான அற்புதமான நாள். எந்த காரியத்தை பற்றி சிந்தனை பண்ணிட்டு இருந்தாலும் அந்த காரியங்கள் ஒவ்வொன்றா நடைபெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. பெரிய பெரிய நபர்களை சந்திக்கக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்புகள் இருந்திருக்கும். பல பேர் உங்கள் பின்னாடி இப்படியாக்கும் அப்படியாக்கும் பேசுவீங்க, இதை பற்றியும் கவலைப்பட மாட்டேன். நம்ம எத்தனையோ பார்த்துட்டு எதனா பெரிய விஷயமா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு விஷயத்தையும் ரொம்ப அழகாக நிறைவேற்றுவேல் அது உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். குழந்தைகள் மூலமாக நிறைய நல்ல காரியங்கள், அதிர்ஷ்டமான சில விஷயங்கள்லாம் கேட்கும்போது ஒரு சந்தோஷப்படக்கூடியதாக இருக்கும். எனக்கு இது நடந்தது அது நடந்ததுன்னு சின்ன குழந்தைகள் சொல்லும்போது உங்களுக்கு ஒரு பெரிய மன மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான 3 நிறம் மஞ்சள். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் தட்சிணாமூர்த்தி சுவாமி வழிபாடு, சிம்மராசி என்பவர்களுக்குண்டான இன்றைய தின வழிபாடு. கன்னிராசி நேயர்களே, வெற்றி மீது வெற்றி கிடைக்கும்னு சொல்லுவோம். ஒவ்வொரு காரியத்தையும் நம்ம நின்று ஜெயிப்போம். நல்ல மதிப்பு மரியாதை கிடைக்கும்போது ஒரு மற்றற்ற மகிழ்ச்சியாக இருக்கும். பேசாமல் நம்ம இடம் விட்டு இடம் மாறுவோமோ அப்படிங்கிற ஒரு சிந்தனைகள்லாம் மனசில் தோணக்கூடியதாக இருக்கும். குழந்தை வரம் எதிர்பார்த்த வாழ்க்கை தெய்வாதீனமாக குழந்தை வரங்கள் உண்டு. மருத்துவ ரீதியாக சில உடல் உபாதைகள் இருந்துருவா, ஆப்ரேஷன் பண்ணோம், இது இந்த நேரத்தில் சர்ஜரி வச்சுக்கலாம் டாக்டர் சொல்லும்போது சரி, அதற்குண்டான விஷயங்கள் ப்ராசஸிங்லாம் பண்ணுவேல் அது உங்களுக்கு காரிய அனுகூல்யமாக நடக்கக்கூடியதாக இருந்துகிட்டு இருக்கு. ரொம்ப உடல் உபாதைகள் இருந்த வாழ்க்கை உடல் தேரக்கூடிய வாய்ப்புகளும் நிறையா இருந்துகிட்டு இருக்கு.
சில பேர் நிறைய பேசும்பொழுது நிறைய சொல்லும்பொழுது ஓ இவ்வளோ விஷயங்கள் நடந்திருக்கா அப்படின்னு அவள் பேசப்படும்போது தான் தெரியுது. ஆகை நம்ம பேசக்கூடாது, பேச விட்டு பார்ப்போம்னு சொல்லும்போது அதில் நிறைய ரகசியங்கள் தெரிய வருதுங்க. இன்றைய தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண் 5 நிறம் சிகப்பு, வழிபாட்டுக்கு உண்டான தெய்வம் அதில் மீனாட்சி அம்பாள் வழிபாடு. கன்னிராசி என்பவர்களுக்கு உண்டான இன்றைய தின வழிபாடு. துளாராசி நேர்களை போட்டி போட்டுட்டு ஒவ்வொரு காரியத்தை எடுத்து பண்ணுவேல் மற்றவா உங்ககிட்ட போட்டி போட்டவா விலகி போயிடுவா. ஏன்னா உங்களுக்கு உண்டான ஸ்ட்ரென்த்து இறைவன் கொடுத்த வரம் அப்படின்னு சொல்லலாம். ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம சக்ஸஸ் பண்ணிகிட்டே போவோம், நல்ல முன்னேற்றம் தரக்கூடியதாக இருக்கும், விடாமுயற்சி வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். நிறைய ஆன்மீக விஷயங்கள்லாம் எடுத்து பண்ணணும், கோயில் காரியங்கள்லாம் எடுத்து பண்ணணுங்கிற ஒரு எண்ணங்கள் இருக்கும். அஸ்ட்ராலஜர் சொன்ன நிறையா கோயிலுக்கு போயிட்டு வரணும், நிறையா பரிகாரங்கள் பண்ணணுங்கிற ஒரு சிந்தனையும் மனசில் தோணக்கூடியதாக இருக்கும். ஏன் இவர் அமைதியாகவே இருக்காரு அப்படின்னு பல பேர் யோசிப்பா. நிச்சயமாக பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள் எடுத்து பண்ணுவீங்க, அதுவும் உங்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கையை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்தில் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்குவீங்க, விசேஷ நிகழ்ச்சிகளை பற்றிய சிந்தனைகள் உங்களுக்குள்ளே இருக்கும். இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 7 நிறம் பல வர்ண நிறம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஐயப்ப சுவாமி வழிபாடு, விசேஷ வழிபாடு. துளாராசி அன்பர்கள், விருச்சிகராசி நேர்களே, நன்மை பெய்யக்கூடிய நல்ல நாள். நல்ல மனிதர்களை சந்திக்கும்போது உங்களுக்குள்ள ஒரு பெரிய மகிழ்ச்சியும் சந்தோஷமும் கூடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். அதே மாதிரி நிறைய நண்பர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு. ஐடியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவ, கம்ப்யூட்டர் சம்மந்தமான சர்வீஸ் சம்மந்தமான, அதே போன்று பார்த்தீங்கன்னா மணி எக்ஸ்சேஞ்சர் வச்சுருக்கிறவங்க, கடை வச்சுருக்கா, டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வச்சுருக்காருக்கு, அனுகூல்யம் கூடி வரக்கூடியதாக இருக்குது. புதிய வியாபாரம் ஏதாவது பண்ணணும்னு நினைக்கும் போது அதில் நிறைய ஹிண்ட்ரன்ஸ் வரும், அதெல்லாம் தாண்டி தாண்டி ஜெயிப்பீங்க. அரசியலில் இருக்கிறவர்களுக்கு நல்ல முன்னேற்றங்களும் உண்டு, புதிய பொறுப்புகள் கிடைக்கும். இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் 2 நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விநாயக பெருமான் வழிபாடு, வெற்றி வழிபாடுங்க. தனுர் ராசி அன்பர்களை, பெயர் புகழ் அந்தஸ்து கூடி வரத்துக்குனால் நல்ல நாள். நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் பெருகும். அதே சமயத்தில் வீட்டில் விசேஷ நிகழ்ச்சிகளை பற்றி பேசக்கூடிய நாளாக இன்றைய தினத்தில் உண்டு. இவா நம்மகிட்டையும் நன்னா பேசுகிறா, அவாட்டியும் நன்னா பேசுகிறா, ஏன் இப்படி பேசுகிறா, அவளுக்கு தான் காரியமானு பார்த்தா அப்படியே நீங்கள் நினச்ச மாதிரியே இருந்துருக்கும். கனவுகள் பலிதமாகும், நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். அதே மாதிரி பார்த்துட்டே அப்படின்னு சொன்னால் உங்கள் புலந்த வாழ்க்கை ரொம்ப சந்தோஷம் அடையாமல் எதனால் புகழ்றா அப்படின்றத யோசித்து பார்ப்பேன் மனசுக்குள்ளே. இந்த தினத்தில் உங்களுக்கு தேவையான பொருட்கள் வாங்கி மகிழ்ச்சி அடைவேல், பிறருக்கு கிஃப்ட்டும் கொடுப்பேன், அதே மாதிரி விசேஷ நிகழ்ச்சிக்கு போயிட்டு வருவீங்க. இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 6 நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பிள்ளையார் வழிபாடு, அமோக பலன்களை தரும் அற்புத வழிபாடு. மகரராசி என்பர்களே, சுபமான நாள், நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் இந்த தினத்தில் இருந்துருக்கும். சின்ன சின்ன பிரச்சனைகள் பெருசாக மனசில் எடுத்துக்காதீங்க, எல்லாத்துக்கும் எல்லா குடும்பத்திலும் இருக்கிறது தான். இதெல்லாம் தாண்டி வரும், நல்ல முன்னேற்றங்கள் வரும். ரொம்ப பேசினவா இப்போ பேசாத இருக்கும்போது மனசு வருத்தப்படுவீங்க, கொஞ்ச நேரத்தில் அது ஆட்டோமேட்டிக்காக மாறக்கூடிய வாய்ப்புகளை பெறக்கூடியதாக இருந்துருக்கும். விடாத உழைப்பு பெரிய வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும், தெய்வ நம்பிக்கை உங்களுக்கு கூடி வரும். அதே சமயத்தில் புதிய ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் எடுத்து பண்ணுவேன், அது உங்களுக்கு நல்ல லாபங்கள் கொடுக்கும். மெடிக்கல் ஷாப் வச்சுருக்கோம், ஹாஸ்பிட்டல் வச்சுருக்கோம், அதுக்கு அனுகூலியம் கூடி வரும். மகரராசி அன்பர்கள், புதிய திட்டங்கள்லாம் உங்களுக்கு லாபத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 9 நிறம் ராமர பச்சை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மீனாட்சி அம்பாள் வழிபாடு, வெற்றி வழிபாடு. கும்பராசி அன்பர்கள், யதார்த்த பயங்கள், இதை செய்யலாமா அதை செய்யலாமா இது வேண்டாம் வேண்டியதில்ல, இப்படி பல்விதமான குழப்பம், குழப்பத்தில் எந்த காரியத்தையும் பண்ணாங்க, பதறாத காரியம் சிதறாதுன்னு சொல்லுவாள். அது மாதிரி காரியத்தை பதற்றோத்தோட பண்ணுறது சில விஷயங்களில் தடங்களை கொடுக்கும். அதனால் பதட்டமில்லாத சில காரியத்தை பண்ணுங்கள், நிச்சயம் உங்களுக்கு அனுகூல்யமாகும். ஒரு நாள் கழித்து பண்ணி பாருங்கள், நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். சொந்த பந்தங்கள் யாராவது ரொம்ப கவலைப்பட்டு ஏதாவது சொன்னாலும் காது கூடி வாங்கிக்கோங்க, கொஞ்சம் நேரம் அமைதியாக இருந்துங்க, அவங்க மனசில் இருக்கிற பூரம் கொட்டுவா, அதுக்கப்புறம் நீங்கள் யதார்த்தமாக பேசிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். அட்வைஸ் கேட்காம அட்வைஸ் பண்ணவே பண்ணாதீங்க, அட்வைஸ் கேட்காம யார்ட்டையும் அட்வைஸ் பண்ணலன்னா அவளே இது எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறதுக்குள்ளான வாய்ப்புகளும் இருக்குது. கும்பராசி அன்பர்கள், இன்றைய தினத்தில் தெய்வ நம்பிக்கையோட தெய்வ ஜபத்தை எடுத்து பண்ணிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினம் கோயில் காரியங்கள் உங்களுக்கு மன திருப்தியை தரும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 7 நிறம் மஞ்சள் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குரு வழிபாடு, வெற்றி வழிபாடு. மீனராசி என்பர்களை, யதார்த்த சிக்கல்கள், ஒரு காரியத்தை நம்ம எடுத்து பண்ணியிருக்கோம், இதில் சின்ன சின்ன விஷயங்கள் நடக்கிறது, இத்தனை நாள் சிக்கல் இல்லாமல் இருந்தது இன்றைக்கி இருக்குது, அதை நினச்சி வருத்தப்படுறதோட அதை எப்படி சரி பண்ணுறதுங்கிறத யோசிச்சுக்கோங்க. அற்புதமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய நல்ல நாள், சின்ன சின்ன முயற்சிகள் பெரிய பலன்களை கொடுக்கும். சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் போன்ற பிரயாணங்களை பற்றி யோசிப்பீங்க, அதுவும் உங்களுக்கு வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். பண விஷயங்களில் ஒன்று வர வேண்டியிருக்கு, இப்போ வரலையே அப்படிங்கிற யோசனைகள் மனசில் தோணும். இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 7 நிறம் பல வர்ண நிறம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் காமாட்சி அம்பாள் வழிபாடு, விசேஷ வழிபாடு. இன்றைய தினம் 12 ராசிகளுக்கு உண்டான அற்புத பலாபலன்களை பார்த்தோம்ல. அடுத்தது ஆன்மீக தகவல். ஆன்மீக தகவல் தாந்திரிய பிராசில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான விஷயம், அதாவது நமக்கு வந்து ஏதோ ஒரு காரியங்கள் நடக்கணும், அந்த காரியத்துக்காக தபஸ் பண்ணுறது வழக்கமாக இருக்கும். தபஸ்னால் தியானங்கள் பண்ணுறது, ஜபங்கள் பண்ணுறது. இதில் இன்னொன்று, ஒரு காரியங்கள் சுலபமாக நடக்கிறதுக்கும் தெய்வீக பூர்ணமான அனுகிரகம் கிடைக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோயில்களில்
அதாவது நம்மளுடைய ஆலயங்களில் போய் பிரதட்சிணம் பண்ணுறது. இந்த பிரதட்சிணம் வந்து 108 பிரதட்சிணம் இப்படி நிறையா நம்ம பண்ணியிருப்போம். அங்க பிரதட்சிணம் இருக்குது. அடுத்தது பார்த்துட்டேன்னா நம்ம அடி பிரதட்சிணம்னு சொல்ல ஒவ்வொரு அடியாக எடுத்து வச்சு பிரதட்சிணம் பண்ணுற ரெண்டாவது வழக்கம். மூணாவது வழக்கம் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் சாதாரணமான சுவாமியை பிரதட்சிணம் பண்ணுறது. இந்த பிரதட்சிணம் பண்ணும்போது 108 பிரதட்சிணம், டெய்லி 108 பிரதட்சிணம், 11 பிரதட்சிணம், 54 பிரதட்சிணம் அப்படின்னு சொல்லிட்டு 21 பிரதட்சிணம்னு சொல்லிட்டு நீங்கள் எந்த தெய்வத்துக்காக வேண்டிக்கலோ அந்த மாதிரி பிரதட்சிணம் பண்ணுறது அற்புதமான பலன்களை கொடுக்கும். நீங்கள் சுவாமியை சுற்றி வர சுற்றி வர சுற்றி வர அதனுடைய பாசிட்டிவான எனர்ஜி, அந்த ஆலயத்தினுடைய பாசிட்டிவான எனர்ஜி, அந்த தெய்வத்தினுடைய பாசிட்டிவான எனர்ஜி பார்த்துட்டோம்னா உங்களுக்குள்ளே ஆழ்ந்து சூழ்ந்து வரும். அது ஒரு பெரிய மாற்றத்தை உங்களுக்குள்ளே கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். அப்படி சுற்றி வரும்பொழுது இந்த மந்திரமே சொல்லியிருக்கு, யானி காணிஜ பாபானி ஜென்மாந்திரகிரக, நம்ம ஜென்ம பாபங்கள்லாம் நமக்கு போயிடும், பிரதட்சிணை பதே பதே, இந்த பிரதட்சிணம் பண்ண பண்ண பாபங்கள் நாசமாகும் அப்படின்னே சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா தெய்வீகத்தன்மை அவங்களுக்குள்ளே இருந்துட்டுருக்கும். அதே மாதிரி பிரதட்சிணம் பண்ணும்போது அந்த சுவாமியினுடைய நாமத்தை சொல்லிகிட்டே பிரதட்சிணம் பண்ணும். அப்படி பிரதட்சிணை பண்ணல் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு பூர்ணமான அனுகிரகம் அந்த இடத்துல கிடைக்கிறது, முழுமையான திருப்தியும் முழுமையான தெய்வ அனுகிரகமும் அந்த இடத்துல கிடைக்கும். அப்படி சுவாமியை அந்த சுவாமியினுடைய மூலஸ்தானத்துலேயோ அல்லது அந்த பிரதான மூர்த்தியினுடைய பெயரையோ சொல்லிட்டு நம்ம சுற்றி வர மனசில் இருக்கக்கூடிய சங்கடங்கள் போகும், எதிர்ப்புகள் தீரும், நம்ம எதற்காக நம்ம வேண்டின்றிருக்கோமோ அந்த காரியங்கள் துரிதமாக வெற்றியாகும் அப்படின்னு சொல்லலாம். இப்படி சுவாமிக்கு அங்க பிரதட்சிணம், அதே மாதிரி பார்த்துட்டோம்னா அடி பிரதட்சிணம், அதே மாதிரி சுவாமியை வந்து பிரதட்சிணமாக சுற்றி வர்றது பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இது எப்படி பண்ணுவாங்க? ஒரு மண்டலம் எடுத்து பண்ணுறவா இருப்பா, 108 நாள் பண்ணுறவங்க இருப்பாங்க, இல்லை அந்த சுவாமிக்கு விசேஷ தினம்னு சொல்லுவாள், வியாழக்கிழமைனா வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமைனா வெள்ளிக்கிழமை, அந்த விசேஷ தினங்களில் அந்த பிரதட்சிணத்தை வச்சுப்பாங்க. பிரதட்சிணம் என்பது 1, 3, 11, 21, 54 அதே சமயத்தில் 108 இப்படி பிரதட்சிணம் பண்ணிக்கிறது உன்னதமான பலன்களை கொடுக்கும். நமக்கு என்னென்ன வேண்டுதல் இருக்கோ அந்த வேண்டுதலை கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய அற்புதமான பலன்களை கொடுக்கும். சரி, இன்றைய தினத்தில் ஆன்மீக தகவலில் அடி பிரதட்சிணம், அங்க பிரதட்சிணம், சுவாமி பிரதட்சிணம், பிரதட்சிணம் பண்ணோம்னா பாபங்களை போக்கும் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம பார்த்தோம் இல்லையா. நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அந்த நினைக்கிற காரியம் நடக்கும், சுவாமியினுடைய பூர்ணமான அனுகிரகம் உங்களுக்கு கூடி வரும்னு சொல்லலாம். இன்றைக்கி பிரதட்சிணத்தை பற்றிய விசேஷ விஷயங்களை பற்றி நம்ம பார்த்தோம். வரக்கூடிய 23 அன்று பௌர்ணமி மகாசண்டி பாராயணம், அதே மாதிரி அஷ்டலக்ஷ்மி ஜபமும் நடக்கிறது. நீங்களும் நானும் இதில் பங்கேற்கணும் அப்படின்னு நினைக்கிறவா பெயர் நட்சத்திரங்களை 7397394829க்கு தொடர்பு கொள்ளுங்கள். ஆன்லைனில் நம்ம வீட்டில் இருந்தாப்பில் இந்த நிகழ்ச்சியை நீங்கள் தாராளமாக பார்க்கலாம், உங்களுக்கு அம்பாளுடைய பூர்ணமான அனுகிரகமும் பெறலாம். சரி, இன்றைய தினத்தில் ராசி பலன் நிகழ்ச்சியில் அற்புதமான சில விஷயங்களை பார்த்தோம், அதே ஆன்மீக தகவல் பிரத்யேகமாக பார்த்தோம். மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் ஜோதிஷாச்சாரிய ஜோதிஷ கலாரத்ன மகேஷ். வேல் முருகா வெற்றி, வேல் முருகனுக்கு ஹரஹர ஓரா. நன்றி.